ஓகே கே சார், ஜார்ஜ் மறுக்கிற புது விடல் வர இந்த வந்து மைன்கிராஃப்டில் அனதர் மிஸ்ட்ரி. இதுக்கு முன்னாடி போட்ட பாட்டெலாம் பார்க்காதுங்க, மறந்துடாம வந்து செக் பண்ணி பார்த்துருங்க. இப்போ தான் வந்து சேனலுக்கு சைனா, மறந்துடாம வந்து லைக் ஷேர் சப்ஸ்கிரைப்லாம் பண்ணுங்கள். ஸோ மறந்துடாம லைக் ஷேர் சப்ஸ்கிரைப்லாம் பண்ணுங்கள். ஸோ இன்றைக்கி வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான அனதர் டாபிக் என்னென்னா, ஸோ நம்மளால் ஏன் வந்து என்ன ட்ராகனை ஹெக் ஹேச் பண்ண முடியாது நேச்சுரலாக, ஸோ மாடோ இல்லை கமாண்ட் பிளாக்கோ இல்லை, ஸோ நேச்சுரலாக ஆக்சுவலாக ஏன் வந்து நம்மளால் ஹேச் பண்ணி அகெயின் வந்து என்ன ட்ராகனை நம்மளால் டேம் பண்ண முடியாது. ஸோ எக்கு கிடச்சிருச்சு, நம்ம என்ன ட்ராகனை கொண்டுறோம், பட் நமக்கு ஏன் வந்து அதை டேம் பண்ணி நம்ம வளர்க்க முடியல அப்படின்ற ஒரு குவஷனுக்கு தான் வந்து ஆன்சர் பண்ண போகிறோம். ஸோ இப்போ தான் வந்து சேனலுக்கு சேர்ந்த மறந்துடாமல் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ மறந்துடாமல் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப், ஃப்ரெண்ட்ஸுக்கு ரெக்கமெண்டேஷன் எல்லாத்தையும் சேர்த்து பண்ணுங்கள், ரைட்டுங்க. ஸோ ஆக்சுவலாக என்ன ட்ராகன் எக் வந்து நம்ம கில் பண்ணுறோம், என்ன ட்ராகனை போயிட்டு நம்ம என் சைட்டில் போயிட்டு டிஃபீட் பண்ண பிறகு நமக்கு வந்து அந்த அதோட எக்ஸ்பீஸ் எல்லாமே கிடைக்கும், ப்ளஸ் அதோட எக்கு வந்து நமக்கு கிடச்சிருது சிம்பிளாக, ஓகேவா. ஸோ அந்த எக்கு வந்து நம்ம வந்து மைண்ட் பண்ணி எடுக்க முடியாது, நம்ம வந்து பிஸ்டன் வச்சோ இல்லை டார்ச் யூஸ் பண்ணியோ அதை வந்து மூவ் பண்ணியே ஒரு ஆப்ஜெக்டை வந்து மூவ் பண்ணி தான் நம்ம தள்ளுற மாதிரி வரும். ஸோ அப்படி தான் வந்து அதை எடுக்கவே முடியும். நம்ம அதை மைண்ட் பண்ணோன்னா அந்த எக்கு உடஞ்சி போயிடும், அந்தளவுக்கு ரொம்ப கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணணும். ஸோ அந்தளவுக்கு இம்பார்ட்டண்ட்டான ஒரு மேட்டராக இருக்குது, ஓகே. ஸோ இப்போ அந்த எக்கை வந்து ஏன் வந்து நேச்சுரலாக ஹேட்ச் பண்ண முடியாது? ஸோ நீங்கள் வந்து மாடு யூஸ் பண்ணி ஹேட்ச் பண்ணிக்கலாம், கமாண்ட் பிளாக் யூஸ் பண்ணி உங்களால் அந்த எண்ட ட்ராகன் ஹெக்கை ஹேட்ச் பண்ண முடியும். அந்த மாதிரி ஏகப்பட்ட வீடியோஸ் இருக்குது. ஹவு டு ஹேட்ச் எக்குன்னு போட்டோம்னா நிறைய வீடியோஸ் வருது, எல்லாமே ஃபேக்கு தான், ஓகேங்களா. அது வந்து எதுவுமே ரியல் கிடையாது, எல்லாமே வந்து ஃபேக்கு தான், எல்லாமே மாடு யூஸ் பண்ணி ஹேட்ச் பண்ணுற மாதிரி காமிச்சிருப்பாங்க. பட் உண்மையாகவே வந்து சப்போஸ் எனக்கு ஒரு ஆசை இருந்துச்சு எண்ட ட்ராகன் ஹெக்கை ஹேட்ச் பண்ணி, சார் நம்ம அதை வளர்த்து நம்ம அது மேலே ட்ராவல் பண்ணோம் செம்மையாக இருக்குமே அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன் ஸ்டார்டிங்கில், மைன்கிராஃப்ட் விளாண்ட ஸ்டார்டிங்கில் எனக்கு அப்படிலாம் இருந்துச்சு. ஸோ என்ன ட்ராகன் ஹெக் எடுக்கிறோம், அதை ஹேட்ச் பண்ணுறோம், நம்ம வந்து அதை வளர்க்குறோம், அப்படியே அழகாக பறக்கிறோம் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஸோ அப்படிலாம் கிடையவே கிடையாது, அப்படி முடியவே முடியாது. ஸோ ப்ராக்டிக்கலாக அதுதான். பட் ஆனால் ஏன் அப்படி ஒரு இது வந்து நினச்சிருந்தா வச்சிருக்கலாமே, என்ன ட்ராகன் வந்து நம்ம வளர்க்குறமே வச்சுருந்துருக்கலாமே, ஏன் அப்படி பண்ணாங்க? ஏன்னா என்சியன் பில்டர்ஸ் தான் வந்து என்ன ட்ராகனை வந்து அங்கே கொண்டு வந்து வச்சாங்க என் சிட்டியில். அப்போ அவங்களுக்கு எப்படி வந்து என்ன ட்ராகன் கிடச்சிருக்கும், அவங்களுக்கும் இந்த மாதிரி எக்காக தானே வந்து வந்திருக்கும், நமக்கும் வந்து இப்படி பண்ணால் நல்லா இருக்குமே, அதையே வந்து ஏன்சியன் பில்டர்ஸ் இப்படி பண்ணாமல் போயிட்டாங்க, நமக்கே கொடுக்காமல் போயிட்டாங்க. நமக்கு இவ்வளோ பண்ணவங்க ஒரு சின்ன விஷயம், ஒரு என்ன ட்ராகன் தானே, இதை வந்து கொடுக்கறதுல என்ன தப்பு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிறைய க்வெஷ்சன்ஸ் வருது. ஸோ ஆக்சுவலாக என்னென்னா, ஸோ இப்போ என்ன ட்ராகன்றது வந்து ஒரு ஒரு பெட் கிடையாது, அது எப்படின்னா ஒரு பாஸ் அது. ஸோ அந்த பாஸை வந்து உங்களால் ஈஸியாக அன்டேம் பண்ண முடியாது, ஓகேங்களா. உங்கள் கண்ட்ரோலுக்கு கீழே ஒரு பாஸ் வந்துச்சுன்னா அது பாஸே கிடையாது, ஸோ அதோட வேல்யூ போயிடும். அது ஒரு ரீசன்னு நான் பார்க்குறேன். அதனால தான் எண்ட ட்ராகன் வந்து ஸ்பான் இல்லை, நம்ம அதை பெட்டாக எக்லேருந்து கொண்டு வர முடியாது அப்படின்றத பார்க்குறேன். இன்னொன்று, அந்த எண்ட ட்ராகன் எக் வந்து மேபி எதுக்காக கொடுத்துருக்கலான்னா, ஒரு ஒரு சிம்பிளுக்காக, ஓகேங்களா, ஒரு விக்ட்ரியோட ஒரு சைனுக்காக கொடுத்துருக்கலாம். இப்போ எப்படி எண்ட ட்ராகன் ஹெட்டு கிடைக்கிது நமக்கு என் சிட்டியில் போயிட்டு எண்ட ட்ராகன் ஹெக்கு கிடைக்கிது, அந்த மாதிரி என் வேர்ல்டில் நம்ம எண்ட ட்ராகன் எக்கு டிஃபீட் பண்ணால் நமக்கு எக் வந்து ஒரு சிம்பிள் ஆஃப் விக்ட்ரின்னு சொல்லிட்டு பார்க்கலாம், அப்படி கூட நம்ம சொல்லலாம். ஸோ அப்படி கூட கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால தான் அந்த எண்ட ட்ராகன் எக்கை வந்து நமக்கு கொடுக்குறாங்க. அதை நம்ம வந்து நம்ம வில்லேஜ்லேயோ இல்லை நம்ம ஒரு பேஸ்லேயோ போயிட்டு நம்ம வந்து பண்ணலாம். நம்ம பண்ண ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட்டுன்னு கூட நீங்கள் வச்சுக்கலாமே. நம்ம ஒரு ஒரு ஏதாவது ஒரு காம்படிஷனில் வின் பண்ணுறோம், நமக்கு வந்து கப்பு கிடைக்கும், அந்த கப்பை வந்து நம்ம எங்கேயாவது ஷோ கேஸில் வச்சுப்போம், ஓகேவா. அப்படி தானே, அந்த மாதிரி தான். ஸோ இந்த எண்ட ட்ராகனை நம்ம டிஃபீட் பண்ணிட்டோம் அப்படின்ற மாதிரி ஒரு கப்பு, ஓகேங்களா, ஒரு ஒரு விக்ட்ரிக்கான ஒரு ப்ரைஸுன்னு நான் பார்க்குறேன். ஸோ ப்ரைஸ் தான் வந்து என்ன ட்ராகன் எக்கு வந்து நம்ம அப்படியே பத்திரமாக வந்து வச்சுக்கிற மாதிரி இருக்குது. ஸோ அதுக்காக தான் மேபி இருக்கும். ஸோ என்னோடய கெஸ் படி பார்த்திங்கன்னா மேபி அதுக்காக தான் இந்த என்ன ட்ராகன் எக்கு வந்து அவங்க வச்சுருப்பாங்க. இதுதான் பெரிய ரீசன்ஸ்லாம் ஒன்றுமே கிடையாது, இதுவாக தான் இருக்கும்னு என்னோடய தியரி, ஓகே. பட் நிறைய தியரிஸ் என்ன சொல்கிறதுனா, அந்த எக்குக்குள்ளே வந்து ட்ராகன் இருக்காது. ஸோ அது வந்து நிறைய தியரிஸ் நான் பார்த்தேன், ஸோ அதை வச்சு சொல்கிறேன். அந்த எக்குக்குள்ளே வந்து பார்த்தா வந்து ட்ராகனே கிடையாது, சும்மா வந்து அந்த அது வந்து ஒரு ஸ்பாயிலான ஒரு எக்கு, அதனால தான் வந்து ஹேட்ச் பண்ண முடியல. உண்மையாகவே அந்த எக்குக்குள்ளே ட்ராகன் இருந்துச்சுன்னா அது கண்டிப்பாக அதாவது ஹேட்ச் ஆகிற மாதிரி தான் இருந்திருக்கும். ஹேட்சே ஆக முடியாத ஒரு எக்னால் அது கண்டிப்பாக வேஸ்ட்டான ஒரு எக்கு தான். பட் ட்ராகன் எக்கு எப்போவுமே வந்து ஒர்த்துன்னு தெரியும். ஸோ அது வந்து ரொம்ப ஒரு வேல்யூபிளான ஒரு திங் அது. இப்போது நீங்கள் நம்ம கேம் ஆஃப் த்ரோன்ஸ்லாம் பார்த்தீங்களே தெரியும், அந்த முட்டைக்கு எவ்வளோ சண்டை போடுவாங்கன்னு சொல்லிட்டு. அதனால அந்த மேபி அந்த ஒரு ரீசன்னால அந்த எக்கு வந்து நம்ம அந்தளவுக்கு ப்ரொடெக்டிவாக அந்தளவுக்கு வேல்யூபிளாக நம்ம பார்த்துக்கணும் அப்படின்றனால கூட ஏன்சியன் பில்டர்ஸ் வந்து இனிமேட்டு ட்ராகன் வேண்டாம், ஸோ ட்ராகன் போதும், இதை வந்து நீங்கள் காப்பாற்று
ஸோ மைன்கிராஃப்ட் வேர்ல்டை உன்னால் எந்த அளவுக்கு காப்பாற்ற முடியுமோ காப்பாற்ற அப்படின்ற மாதிரி ஒரு சேலஞ்சாக கூட வச்சுருந்துருக்காங்க. ஸோ இதான் வந்து என்னோட ப்ரெடிக்ஷன், நான் கேட்ட தியரி எல்லாமே. பட் பேசிக்காக வந்து எக்கை வந்து உண்மையாகவே ஹேட்ச் பண்ண முடியாது, ஓகேங்களா? நீங்கள் மாடு கமாண்ட் பிளாக் ரெண்டுமே பண்ணிங்கன்னா ஹேட்ச் பண்ண முடியும், நேச்சுரலாக உங்களால் ஹேட்ச் பண்ண முடியாது. ஸோ அதுதான் வந்து மைன்கிராஃப்டோட ரூலு. ஸோ அது வந்து கண்டிப்பாக ஹேட்ச் ஆகாது. நான் நிறைய வாட்டி ட்ரை பண்ணி பார்த்துட்டேன், பட் நம்மளால் முடியாது. ட்ராகனை நம்மளால் டீமும் பண்ண முடியாது, அது ஒரு கட்டுக்கடங்காத ஒரு ட்ராகன் அது. ஸோ இதுதான் வந்து எண்டர் ட்ராகன் எக்கோட ஸ்டோரி. ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறந்துடாமல் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எப்படி இருக்குன்றதையும் மறந்துடாமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு இன்னொரு நல்ல வீடியோவில் வந்து பார்க்குறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பை கைஸ். பை.